கிறிஸ்து இயேசுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் செபனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நுண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் தண்டிப்பேன் அப்படின்றார். உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை கர்த்தர் தண்டிப்பாராம். எப்படி தண்டிப்பாரா? யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை நிக்க வச்சு உங்களை அவர் பெருமைப்படுத்துவார். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. பாருங்க, இவெல்லாம் எப்படி முன்னேற போறான், இவெல்லாம் எப்படி முன்னேற போறா, இவெல்லாம் எப்படி உருப்பிட போறா, இவெல்லாம் கண்டிப்பா நல்லா வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை சிறுமைப்படுத்தினாங்க பாருங்க, நம்மளை ஒடுக்குனாங்க பாருங்க, அவங்க மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்துவார், உன்னதமாக நிற்க வைப்பார், புகழ்ச்சியாக்குவார், கனத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், ஆளுகையை கொடுப்பார். அதை பார்த்து அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க பாருங்க, மிரண்டுருவாங்க பாருங்க. அதுதான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போற தண்டனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டாக செய்வார் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எந்தெந்த இடத்துலலாம், எந்தெந்த ஸ்தானத்துலலாம், எந்தெந்த பிளேஸ்லலாம் நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அந்தந்த இடத்துல, அந்தந்த ஸ்தானத்துல, அந்தந்த பிளேஸ்ல கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டாக செய்வார். விசுவாசத்தோட இருங்க, கண்டிப்பா நீங்க வெக்கப்பட்ட இடத்துலலாம் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். நீங்கள் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். நீங்க கண்ணீர் விட்ட இடத்திலே உங்களை கலிகூற செய்வார். நீங்கள் அழுத இடத்திலே உங்களை ஆனந்தமாக ஆட செய்வார். விசுவாசத்தோட இருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் உங்களை வைப்பார். சங்கீதம் 91:15 சொல்கின்றது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிக்கின்ற தேவன் மாத்திரம் கிடையாது, உன்னை கனப்படுத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றேன் அப்படின்றாரு. ஒரு சில நேரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாச்சும் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு செவி கூட கொடுக்க மாட்டாங்க பாருங்க. ஒரு சில பேர் செவி கொடுப்பாங்க, கேட்பாங்க, ஆனா மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிட்ட அப்படின்னா நான் கேட்பேன், கேட்கறது மாத்திரம் கிடையாது, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபத்துல நான் உன் கூடவே இருப்பேன்ற, ஆபத்து வந்தா நம்ம கூட இருக்கவங்களாம் ஓடி போயிருவாங்க பாருங்க. ஒரு நல்ல விஷயம், நன்மையான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு கொண்டாட்டம், குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, இன்பம் இருந்துச்சுன்னா நம்ம கூட இருப்பாங்க. அதுவே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்க பாருங்க, ஓடிடுவாங்க நிறைய பேர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபத்துல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாரு. இருந்து என்ன பண்ணுவாரா, நம்மளை தப்புவிப்பாரா. தப்புவிக்கிறது மாத்திரம் அவர் செய்ய மாட்டாரு, தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும் பாருங்க, ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட நிக்க கூடாது, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி கொண்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு கூப்பிட வேண்டும், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்துல உங்க கூடவே இருந்து உங்களை விடுவித்து, உங்களை தப்பிவித்து, உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார், தலை நிமிர்ந்து நடக்க செய்வார், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உங்களை நிற்க செய்வார். விசுவாசத்தோட இருங்க, கண்டிப்பா கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு செய்வார். மனச தளர விட்டுறாதீங்க. ஏசாயா 61:7 சொல்கின்றது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டை தனையாய் பலன் வரும். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒரே ஒரு தடவை வெட்கப்பட்டு போயிட்டீங்களா, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு 2 மடங்கு பலனை கொடுக்க போறேன், 2 மடங்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்க போறேன்,
ரெண்டு மடங்கு உங்களுக்கு மகிமையை கொடுக்க போறேன், ரெண்டு மடங்கு உங்களுக்கு கனத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இரட்டை தலையாய் பலன் கர்த்தரால் உங்களுக்கு வரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நான் சொல்கின்றேன், நீங்க எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டை தலையாய் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். சாத்தான் உங்களை வெக்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படி சொல்லிதான் விரும்புறான் பாருங்க, அவனோட விருப்பமே அதுதான். ஆனா தேவன் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்றே இன்றும் விரும்பிக் கொண்டே இருக்கின்றார். இதுதான் தேவனோட விருப்பம் பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவன் மனிதனை படைத்த பொழுது எப்படி படைத்திருந்தார்? சங்கீதம் 8:5 சொல்கின்றது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கர்த்தர் மனிதனை படைக்கும் போதே அவனை மகிமையினாலையும் கனத்தினாலையும் முடிசூட்டி ஒரு ராஜாவை போல படைத்திருந்தார், ஒரு ராஜாவை போல மனிதனை சிருஷ்டித்திருந்தார். அவன் என்ன பண்ணான்? பாவம் செஞ்சு அந்த தேவ மகிமையை இழந்து போயிட்டான் பாருங்க. பாவத்தினால் அந்த மகிமையையும் கனத்தையும் இழந்து போய்விட்டான். வேதம் சொல்கின்றது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். இயேசு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு. எதை இழந்து போனா? மனுஷன் மகிமையும் கனத்தையும் இழந்து போயிட்டான். இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு. நானும் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நீங்கள் மகிமையான ஸ்தானத்தில் இருப்பீர்கள். தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும், தேவனுடைய மகிமை உங்கள் குடும்பத்திலே காணப்படும், தேவனுடைய மகிமை நீங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களிலே காணப்படும், தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். விசுவாசத்தோடு இருங்க. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க அந்த ஆதி நிலைக்கு திரும்பவும் வருவீர்கள். மகிமையினாலும் கனத்தினாலும் இந்த மாதத்திலே நீங்கள் முடிசூட்டப்படுவீர்கள். நீங்க வெக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக இருக்க செய்வார். நீங்க அழுத இடத்துலலாம் கர்த்தர் உங்களை ஆனந்தமாக இருக்க செய்வார். நீங்க கண்ணீர் விட்டு கதறின இடத்துல கர்த்தர் உங்களை கம்பீரமா நடக்க வைப்பார். நீங்க விழுந்த இடத்துல தேவன் உங்களை எழ வைப்பார். நீங்க அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து ஆளச் செய்வார். விசுவாசத்தோட இருங்க, கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை கனம் பண்ணுகின்றோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேவனே, உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவேறட்டும் கர்த்தாவே. நாங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுப்பீர். நாங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தாவே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பீர். கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் எதுவும் தடைபடாது கர்த்தாவே. நாங்கள் கண்ணீர் விட்டு கதறிய இடத்தில் கர்த்தாவே நீர் எங்களை கம்பீரமாக நடக்க வைப்பீர். நாங்கள் விழுந்து போன இடத்தில் நீர் எங்களை எழுந்து நடக்க செய்வீர் கர்த்தாவே. நீர் நிச்சயமாகவே செய்வீர். இது கர்த்தரால் ஆயிற்று, இது மற்றவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக தோன்ற வேண்டும் கர்த்தாவே. இது கர்த்தரால் ஆயிற்று என்று அனைவர் சொல்லத்தக்கதாக அதிசயமான ஆச்சரியமான பிரம்மாண்டமான பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இது தேவனுடைய கரத்தினால் ஆயிற்று என்று அநேகர் சொல்லத்தக்கதாக நீர் எங்களை உயர்த்துவீராக, பெருமைப்படுத்துவீராக, ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டவரை உயர்ந்து ஓங்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.